குடியதன் ஒரு புமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இரையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷையர். ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு இருக்கு. நாடி ஜோதிட வகுப்பு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ அறிமுக வகுப்பு நம்ம எடுக்கிறோம். இந்த அறிமுக வகுப்பு வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்து ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து இவ்வளோ அருமையாக இருந்துன்னு சார், எல்லோரும் படிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துன்னு சார். இப்போ சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் சொல்கிறதுண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இப்போ இடையில ஒருத்தங்க கரூர்லேருந்து கூப்பிட்டுருந்தவங்க, அந்த கரூர்லேருந்து கூப்பிட்டவா, சார் வாழ்க்கையில் படாத பாடுபட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் உங்களுடைய அந்த வேல் பூஜை பார்த்தா எனக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது, தினம் 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 வேல் பூஜை பண்ணிட்டுருக்கேன், வேல் பூஜை எனக்கு பெரிய அனுகிரகமாக கிடச்சது என்ன அப்படின்னு பார்த்துட்டுன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்பாள் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்குது. இந்த மாரியம்மனுக்கு நேர் எழுத்தாப்பில் திருசூலம் இருக்கும். அந்த திருசூலத்துக்கு வருஷா வருஷம் ஒவ்வொருத்தர் இந்த பூஜைக்கு ஏற்றுப்பான். எனக்கு பெரிய அனுகிரகம் பாருங்கள், எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது சார். எப்போ வேல் பூஜை ஆரம்பித்தோன்னா அன்னையிலேருந்து திருசூலத்துக்கும் பூஜை பண்ணுறதுக்குண்டான அனுகிரகம் கிடச்சிது. அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நாங்கள் திருசூலத்துக்கு பஞ்சாமிரதம் பால் தயிர் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கு கிடச்ச பெரிய வரப்பிரசாதம் சார் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் தான், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா பத்து அடி அணைத்து வச்சு நம்மளை அணைத்து கொள்வாருங்கிறது உண்மை. சரி, இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக கேள்வி, நேற்று கேட்ட கேள்வி, நவமி எந்த தெய்வத்துக்கு வந்தது, ஸ்ரீராம நாமத்தை சொல்கிறது விசேஷமான பலன் கொடுக்கும். ராம நாம ராம 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 ராமங்கிற மந்திரம் அவ்வளோ விசேஷமானது. யார் ஒருவர் கோடி ராம ராமத்தை சொல்கிறாலோ அவளுக்கு நம்ம பாபங்கள்லாம் போகும்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அற்புதமான நாம ராம நாமம், அதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எவர் ஒருவர் ராமநாமத்தை ஜபிக்கிறாரோ அவளுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்குமா. அப்பேற்பட்ட அற்புதமான நாமம் ராமநாமம். சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி, பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் பித்ருகாரகன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பித்ருகாரகன், அந்த பித்ரு அப்படின்னா நம்மளுடைய தந்தை மூதாதையருக்கு உண்டான கிரகம் என்ன கிரகம், அதுதான் இன்னைக்கு ஆன்மீக கேள்வியாக இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி நிறையா பேருக்கு இந்த ஜோதிடத்தை பற்றி தெரியறதுக்கும் இந்த ஆன்மீக கேள்வி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நாளைக்கு இதற்குண்டான பதில்களை சொல்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு மடத்தில் ஒரு சுவாமிஜி உட்காந்துருந்தா, அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், சரி என் வாழ்க்கையில் இன்னல்கள் துன்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன், எப்போ பார்த்தாலும் எனக்கு சிரமமே இருக்குது. அவர் சொன்னலாம், சிரமம் எப்போவுமே பக்குவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாராம். என்ன சுவாமி, நீங்கள் போய் பக்குவத்தை கொடுக்கும் குக்குவத்தை கொடுக்கும் சொல்லிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியுறதுன்னு சொன்னாராம். இல்லை, உங்கள் அப்பாவும் இதை தாண்டி வந்திருப்பார், அவர் இன்றைக்கி பக்குவப்படலையா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு அப்பா ஆகலையா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, கஷ்டம் இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியா, சரி நான் உனக்கு பக்குவத்தை எப்படி காமிக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்தார். அந்த குச்சி எடுத்து, இந்த குச்சி எதற்காக உதவும் அப்படின்னா, அவர் சொன்னா, சாமி நான் அதான் சொல்லிடுற, குச்சி அடிக்கிறதுக்காக உதவும். அப்படி கிடையாதுப்பா, தூரத்தில் இருக்கிற ஒருத்தனை இது சாய்க்கிறதுக்கு இந்த குச்சி உதவுமா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம் இந்த குச்சி வளையிற குச்சி தான், இந்த குச்சியை வந்து வளைச்சு அதாவது வில்லாக மாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அம்பு வச்சோம்னா நிச்சயமாக அது தூரத்தில் இருக்கிறவாள் குத்துறதுக்குண்டான சக்தி அதில் கிடச்சிருது. ஓ, அப்போ அந்த குச்சி வளையும் பொழுது அதற்குண்டான பலன் கிடைக்கிது இல்லையா. ஓகே, அந்த குச்சியாக இருக்கும்போது அது பக்குவப்படலை, வளையும் போது பக்குவப்படுது, அதுக்கப்புறம் அது தூரத்தில் இருக்கிறவாள் ஏறுறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஒன்று, அதே மாதிரி ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை கூட்டிகிட்டு போய் செடிக்கிட்ட வச்சு காமிக்கிறார். அப்படியே பார்த்துன்றது இந்த புஷ்பத்துக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. அந்த பூவை வந்து பார்க்குறார், அடுத்த நாள் ஒருத்தர் வந்து பறிச்சுட்டு அந்த பூவை பறிக்கிறார், பூவை பறிச்சுட்டு இங்கேருந்து நேராக கொண்டு போய் ஒரு தட்டக்கூடையில் வைக்கிறார், தட்டக்கூடையில் வச்சோன்னே இன்னொருத்தர் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறார், அந்த பூவை வந்து அழகாக நூல் வச்சு மாலையாக தொடுக்கிறார், அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறாங்க, கோயிலில் மடப்பள்ளியில் போகிறது, மடப்பள்ளியிலேருந்து அர்ச்சர்கிட்ட போகிறது, அர்ச்சர் வந்து அதை எடுத்து
நேராக சுவாமிக்கு கொண்டு போய் அர்த்தஜாம பூஜைக்கு வந்து அழகாக பயன்படுத்துகிறேன். அப்போ அவர் ஆஹா பாருங்களேன் என்னது இவ்வளோ விசேஷங்கள், ஒரு பூ அந்த பூவை வந்து பறித்து அது வரைக்கும் அது பொறுமையாக இருந்து அது கொண்டு போய் கட்டுற வரைக்கும் பொறுமையாக இருந்து அது கடைசி வரைக்கும் அது பொறுமையாக இருக்கும்போது இறைவன்கிட்ட போய் சேருது. இப்படி தான் மனித வாழ்க்கையும், மனிதனுக்கு துன்பங்கள் வரும்போது அந்த அப்பதைக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பக்குவப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது நல்ல பலன்களை கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. என் மனசை சுத்தமாக வச்சுக்கோ, அந்த பக்குவம் உனக்கு சீக்கிரமாகவே புரிய வந்துடும், அது அனுபவம் கூட படமாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த குட்டி ஸ்டோரி நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/7/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 20 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் தனுராசி. இன்றைய திதி சதுர்தசி. மதியம் 12:01 வரை பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி. மிருகசீரிஷம் ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 வரை. ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பௌர்ணமி, பௌர்ணமி சத்யநாராயண விரத பூஜைக்கு உமாமகேஸ்வர பூஜைக்கு ரொம்ப விசேஷகரமானதாக இருந்துட்டுருக்கும். இந்த உமாமகேஸ்வர பூஜை நம்ம நேற்று தான் பண்ணினோம். நிறையா பேர்த்து பார்த்துட்டு அதில் யூடியூப்பில் பார்த்து நிறையா பேர் சார் உமாமகேஸ்வர பூஜை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தா. உமாமகேஸ்வர ஹோமம் பண்ணியிருந்தோம், அதுவும் ரொம்ப நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஆஹா சார், எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி உமாமகேஸ்வர ஹோமம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கா. முருகாசேஸில் பார்த்து பயனுள்ளதாக இருந்திருக்க வாளுக்கு. அடுத்தது பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி விவேகானந்தருடைய நினைவு நாள். அதாவது பக்தி தேசம் இரண்டும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி நம்ம இளைஞராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்த்துட்டேன்னா, யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேரும் பார்த்துட்டேன்னா, விவேகானந்தர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் கண்டிப்பாக. என்ன அப்படின்னு கேட்டால், விவேகானந்தர் நிறைய விஷயம் இந்த தேசத்துக்கு வந்து அவர் சொல்லப்பட்டிருக்கார். அதாவது தேசங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு மகான், அந்த மகானுடைய நினைவு நாள் என்று இந்த தேதி பிறந்தநாள், நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுற வாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இன்றைக்கி மூல நட்சத்திரமாக இருக்கங்காட்டி ஆஞ்சநேயரை வண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண எந்த காரியத்தையும் வெள்ளுவா, எந்த காரியத்தையும் நடத்தி கொடுப்பார். அப்பேற்பட்ட அற்புதமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. சரி, இன்றைக்கு உண்டான விசேஷத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 12 ராசியாக வாழ்க்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நன்மை உண்டு. ரொம்ப நாள் சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டுருப்பேன், அந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், டக்குன்னு எடுத்த உடனே ஒருத்தர் கோபமாக பேசுறது, ஒரு முடிவு எடுக்கிறது, 1-4 முறை சிந்திச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணலாம், நிச்சயம் அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி இடம் பொருள் வீடு மனை வாகனத்தை பற்றியும், தாயார்கிட்ட பேசுகிறத பற்றியும், இல்லை தாயாரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், 12-2 மணி கூட கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இடம் வாங்கணும் சார், இந்த இடத்தின் மூலமாக எனக்கு பணம் வரணும் சார், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் 12-2 மணிக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப வயசானவா யாராக இருந்தால் அவளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள், செல்ல பிராணிகள், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அவளுக்கு சின்ன பிராணிகள் பண்ணும்போது மற்றவாளை சொல்லி பண்ண விடாமல் நம்மளே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி நேர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில். சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகாக போயின்னு இருக்கும். காலையில் 8-10 மணிக்குள்ளே உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பு தேடிட்டுருக்கிற வாளுக்கு நல்ல செய்தி. இன்டர்வியூ அட்டன் பண்ணவா, ரெஃபரன்ஸ் மூலமாக கேட்டிருந்த இடத்துல வேலை கிடைக்கிறது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த வேலை இன்றைக்கி டக்குன்னு இமெயில் பார்த்தா உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இல்லை, எனக்கு நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணல, இன்றைக்கி இந்த நேரத்தில் முயற்சி பண்ணலைன்னா இன்னும் உங்களுக்கு சாதகமாக வரக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பேங்க் ஸ்டாஃப்ஸாக இருந்துட்டுருக்குறவா, அதேமாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டுருக்குறவா, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பவர்கள் குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள் ஒன்று சேருவா. திருப்பி ரொம்ப நாள் பேசாத இருந்தவா, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, சகோதர சகோதரிக்குள்ளேயும் சரி, தாயா தந்தையாக இருந்தாலும் சரி, பேசாத இருந்தவா திரும்பி ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் மனசில் ஒரு ஆறுதலும் ஒரு நிம்மதியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உதாரணமாக பார்த்திங்கன்னா, திருமண காரியங்கள் கைகூடுறது,
மற்றவாட்ட கொடுத்த வேலையை ரொம்ப கச்சிதமாக முடிக்கிறது. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை அவாட்ட சப்கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வருது. 2-4 மணிக்குள்ளே சில கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பேசுறது, அதே மாதிரி தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசுறது, அப்பா 90% கூடி வந்துடுது. இந்த மாதிரி நமக்கு தோல்வியே கிடையாது, நிச்சயம் வெற்றி ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகளே எதிர்பார்த்து கொடுக்கும். முதல் தவணைன்ற பண வரவுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கு. நீங்கள் 2-4 மணிக்குள்ளே தொழில் சம்பந்தமாக நிறையா பேசுகிறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி மன உளைச்சல், ரொம்ப நாள் இருந்த மன கஷ்டங்கள்லாம் போயிடும். குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒற்றுமை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்த்து எதிர்த்து பேசுகிறா சார், எந்த கிரகங்களையும் ஒத்து வர மாட்டேங்குது சார், எனக்கு வாழ்க்கை ஒத்து வர மாட்டேங்குது சார், வா ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான பிரீதிகள் பண்ணிட்டால் நிச்சயம் மாறுதல்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டுலாம் நம்ம யதார்த்தமாக எனக்கு இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது ஒரு சமயம் யோசிப்போம். இத்தனை நாள் நான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன் சார், ஒரு பிரயோஜனம் இல்லை சார், யாத்துக்கார் இத்தனை நாள் எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து பண்ணார் சார், அவருக்கு இன்றைக்கி யாரும் பண்ணுறதில்ல சார். இந்த மாதிரி இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு சாயந்தரம் 4-6 மணிக்குள்ளே வியாபார விஷயங்களில் இனிமேல் எப்படி சேர்த்தணும், அதுக்குண்டான நுணுக்கங்கள் என்ன, இனிமேல் நம்ம மற்றவங்களுக்காக இல்லை நம்மளுக்காக என்ன பண்ணணும், குழந்தைகளுக்குண்டான டெபாசிட் போடுறது எப்படி, இந்த குழந்தைகளுக்கு எப்படி சேர்த்து வைக்கிறது, இவாளுக்கு பணம் எப்படி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நுணுக்கமாக யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறையா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவா, காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கவா, அரிசி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு, இல்லை புதுசாக இந்த தொழிலெலாம் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு கூட அனுகூல்யமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பலவிதமான மன கஷ்டங்கள் இருக்கிற விஷயத்தை தொழிலில் கொண்டு போய் குமிக்கக்கூடாது, அது தனியாக நமக்கு இயங்கினாலும் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசினர்கள் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு காரியம் நினச்சி வச்சுக்கோங்களேன், ரொம்ப உற்சாகமாக இருந்துட்டு இருப்போம். சில ரொம்ப அன்பானவா பிரியமானவா நம்மளை விட்டு போகிறா, சே என்னடாப்பா போகிறாளே, அவள் படிப்புக்காக போகிறா, வேலைக்காக போகிறா, என் குழந்த நன்னா தான் இருந்தான், இப்போ எங்கிட்ட பேசுறதில்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லா நினச்சி பார்த்தலன்னா சரியாக 10-12 மணிக்குள்ளே பேசக்கூடியதாக இருக்கும். அதாவது தன்னுடைய குழந்தைகளை பற்றி, குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு மருத்துவ ரீதியாக போகிறதெல்லாம் விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில சொந்த பந்தங்கள், இந்த சொந்த பந்தங்கள்கிட்ட நம்ம ஒரு நிச்சயம் பண்ணி வைக்கிறோம், ஒரு முடிவு பண்ணி வைக்கிறோம், அதனால் விரயமாகிறது நல்லது தான் அவங்க. பின்னாடி நமக்கு சில காரியங்கள் அதனால் புரிய வரும். ஒரு தடங்களானால் கூட எதுவும் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டேன்னா, ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தா, அப்போ அவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு பார்த்து சொல்கிறார், அம்மா இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயம் ஆகி தடங்களாச்சா, ஆமாம் சார் அதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது, எனக்கு வீட்டிலலாம் குடும்பத்திலாம் வருத்தமாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவளுக்கு பார்த்து சொல்லும்போது பார்த்துட்டு இருந்தாலும் தடங்களான காரியம் நல்லதுக்கு தான் சொல்கிறார். என்ன சார் நல்லதுக்குன்னு சொல்கிறீர்கள், ஊரெல்லாம் சொல்லிவிட்டோம் கடைசியில் நல்லதுக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னான். கடைசியில் தான் தெரிய வர்றது அவருடைய சின்ன கேரக்டரில் சின்ன ப்ராப்ளங்கள் இருக்குது, அப்போது அவருக்கு உடல் ரீதியாகவும் உபாதைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அப்படி நம்மளுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நன்மைக்கு தான் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதேமாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. சாயந்தரம் 6-8 மணிக்குள்ளே சில முடிவுகள் எடுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு ரொம்ப ஹெவியான பொருட்களை தூக்கி வைக்கிறது, ரொம்ப சிரமமான விஷயங்கள், இது முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மற்ற நேரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் உங்களை சாதிக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருப்பா, நீங்கள் சாதித்து காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லா விஷயத்திலையும் எப்பேற்பட்ட கல் விழுந்தாலும் நான் ஜெயித்து காமிக்கிறேன் பாரு, அதுதான் ஒரு பெரிய அனுபவம். அதாவது எல்லாமே விழுந்துடுத்துன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காராமல் அப்பவும் நான் ஜெயித்து காமிக்கிறேன் பாருன்னு முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வந்துட்டே இருக்கும். நிச்சயமாக இறைவனுடைய பலன்கள் அவளுக்கு பெருசாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு பல பேர் உங்களை பற்றி தூத்தி பேசினாலும் நீங்கள் அதை கவலையே படாதீங்க, பின்னாடி அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மலர் மாலையாக ஒழுகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களை போற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். அதே மாதிரி சில காரணத்தினால சில பேர்த்த நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறது பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேர்களே, ஒரு சில காரியங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப அவசரப்பட்டு யாராவது அழுத்தம் கொடுத்தா, ரொம்ப அவசரப்பட்டா சொல்லுவாங்க, நமக்கு கொஞ்சம் பயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டுனா பண விஷயங்களில்
நம்ம ரொம்ப கவனமாக பணம் இதை போடலாமா வேண்டாமா இதை பண்ணலாமா வேண்டாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு வயசாக எடுத்து நம்ம குழந்தைகள் நம்ம நம்பி நமக்கு பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா, அதெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். யாராவது ஃபோன் பண்ணி கேட்டால் அதை பண்ணால் அதை பண்ணால் உடனே அதை அப்படியே ஒப்புச்சிடப்படாது. அதே மாதிரி நம்ம ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை சிந்திக்கணும். அப்பா அம்மாவை எதிர்த்து எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது, அவளுக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் கொண்டு வந்துக்கிறது ரொம்ப நல்லது. இது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியம் தேவை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தாய் தந்தையர்கிட்ட உட்காந்து பேசி இவாட்ட இதாக்கும் அதாக்கும்னு தெரிஞ்சுட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அவாட்ட சில கருத்துக்களை பரிமாறும்பொழுது அவளுடைய அனுபவங்கள் நம்மளுக்கு சொல்லும்பொழுது அது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசி என்பர்கள் இன்றைக்கி சின்ன விஷயம் பயந்தால் கூட அதை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறது தப்பே கிடையாது. மனசில் எது திடகாத்திரமாக தைரியமாக இதை பண்ணலாம் தோணுச்சோ அதை பண்ணினா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். காலையில் 8லேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு சில விஷயத்தெல்லாம் ஒதுக்கிறது நல்லது. அப்போ யாராவது கால் பண்ணுறா, வாங்கன்னு சொல்கிறா, பிரயாணம் பண்ணான்னு சொல்கிறா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுடுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷிராசி என்பர்களை போட்டி போட்டு சில காரியத்தை நடத்தக்கூடிய அற்புதமான தினம். பணம் வந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா பணம் வரதில்லை. என்ன சார் இது ரெண்டுமே இப்படி இருந்துட்டு இருக்கேன். அது மாதிரி வேலை வந்ததுன்னா சின்ன சின்ன பிரச்சனை வருது, அதே மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா வேலை போயிடுது. இந்த மாதிரி நிறையா இதை பார்த்தா அது நடக்கலை, அதை பார்த்தா இது நடக்கலை, என்ன பண்ணுறது சார் இது அப்படின்னு கேட்கும்போது இன்றைய தினத்தில் அந்த மாதிரி சில கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய நாள் காலை பொழுதில் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மத்தியான பொழுதில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் ரொம்ப நாள் பேசாதவா பேசினாலும் டக்குன்னு பயம் வரும், ஐயோ இன்றைக்கி எதுக்கு பேசுகிறாலோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்கும். பின் நாட்களில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு நிறையா வந்துட்டுருக்கும். உங்களுடைய திடீர் முடிவுகள்லாம் பல பேருக்கு அது ஒரு சில அதிர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவளுக்கு பழகிடும், ஆஹா இவா நம்மளுக்கு உண்டான நல்லது தான் பண்ணுறானே. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி நேயர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். ஒரு விஷயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தான் ரொம்ப பிரேவாக எடுத்துட்டோம்னா அது சக்ஸஸ் ஆகிடும். அதனால் இன்றைய தினத்தில் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் ரீதியான உபாதை இருந்தவர்களுக்கு சற்று கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணிக்கிறோம். கண் சம்பந்தமான உபாதை இருந்துருக்கவங்களுக்கு சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில காரியத்துக்கெல்லாம் நம்ம எதுக்குமே நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவளால் ஒத்தையாக இருந்து ரொம்ப சிரமப்படுவாள். இது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி கணவராக இருந்தாலும் சரி, அதனால் கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா பிறருக்கு நம்ம பரிந்துரைக்கும் போதோ பிறருக்கு ஒரு விஷயத்தை ரெஃபரன்ஸ் பண்ணும்போதோ அப்பாப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும்ப்பா, இவனை நம்பி தான் சொன்னேன் கடைசியில் பார்த்துட்டு எனக்கே உழ வச்சுடுவானுட்டுக்கு, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் யாருடைய வாழ்க்கையிலையும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, யாருடைய சண்டைகள்லையும் போய் நீங்கள் கருத்து சொல்லாதீங்க, யாரோட விஷயத்துலையும் போய் நீங்கள் முன்னாடி நிற்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவளாக வந்து அட்வைஸ் கேட்டால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை விட்டுருங்க. அதுமாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, ஒருத்தருக்கு சாதகமாக பார்க்காதீங்க, ரெண்டு பேர்த்தையும் பார்த்து பேசுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஓரிரு காலம் கழித்து முடிவெடுத்துட்டால் நல்ல பலன்கள் இருக்கும். வியாபார விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள்லாம் வழிபாட்டு முறைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யார் யார் குணாதிசயங்கள் எப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, மகரராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை சிந்திப்பில் செய்யலாமா வேண்டாமா, இதனால் என்ன பிரயோஜனம், இது எனக்கு சாதகமாக வருதா பாதகமாக வருதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரும். அதுமாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் போடும். அந்த பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு தெளிவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும், விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி கேட்ட பலன்கள் உண்டு. அதே மாதிரி கூட மாட இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்வேன். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவேன். பெரிய நபர்கள் மூலமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு காது கட்டும் பொழுது ஆஹா இதை நம்ம இப்படி பண்ணிக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே சார் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டோமே அப்படிங்கிற சில எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். திருப்பி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதை கடைபிடிச்சி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வருவேன். புதிய தொழில் ஒன்று மனசில் நினைச்சின்றப்பேல் உங்களுக்கு சாதகம் ஓடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே.
மீனராசினியர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குனால நல்ல நாள் புதிய ஒரு தொழில் அப்பா இந்த தொழில் ரீதியா நான் சக்சஸ் பண்ணிடுவேன் எனக்கு மனசுல ரொம்ப தைரியம் இருக்கு இது நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கற நினைக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு கை கூட கூடியதா இருந்துருக்கும் பேசியே ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குனான வாய்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும் குழந்தைகளுக்குனான டெபாசிட்லாம் பண்ணுவேன் அதே மாதிரி இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறது இடம் விட்டு இடம் மாறுறது வேலை வாய்ப்பெல்லாம் இன்னொரு இடத்தை பிடிச்சுண்டு இதை விடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் தாயாருக்கு சின்ன சின்ன விஷயத்தை கேட்டு விசாரிச்சா அவளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவேன் ரொம்ப நாளா பாக்காத சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பேசாத நண்பர்கள்ட்ட ஆரோக்கியம் விசாரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இந்த தினத்துல சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது கவனம் என்பதை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சாஸ்தா வழிபாடு விசேஷ வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் திருநீற்று வழிபாடு திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விபூதி இந்த திருநீர் அவ்வளோ பலன்கள் உண்டு மந்திரமாவது நீர் வானவர் காண்பது நீர் சுந்தரமாவது நீர் தெளிக்கப்படுவது நீர்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த திருநீர் மகிமை வாய்ந்தது மருத்துவ குணம் படைத்ததுன்னு சொல்லுவாங்க மதுரையில் இன்றைக்கி விபூதி விநாயகர் நம்ம பார்த்துருப்போம் அந்த விபூதி விநாயகர் மதுரையில் பார்த்துட்டோம்னா விபூதியோடு ரொம்ப அழகாக அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு சுட்டியில் ஒரு சுட்டியில் பார்த்துட்டேன்னா அங்கே விபூதி வச்சுட்டு இருப்பான் நோயை பிணியை தீர்த்த விபூதின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி விராஜா ஹோமம் அதாவது திருநீருக்குண்டான மகிமை என்னென்னா விராஜா ஹோமம் பண்ணி தான் அந்த திருநீரை வந்து கொண்டு வருவாங்க அதே மாதிரி பார்த்துட்டோன்னா அந்த பசுமாட்டு அந்த பசுமாட்டிலேருந்து வந்த எருவு எருவுலேருந்து வந்த அந்த திருநீர் தான் ரொம்ப மகிமை இன்னொன்று என்னென்னா ஹோமங்கள் பண்ணி அதை சளிச்செடுத்த அந்த திருநீரும் ரொம்ப மகிமை வாய்ந்ததுன்னு சொல்லுவாள் இந்த திருநீரை இன்றைக்கி அதுக்குண்டான மகிமையை நம்ம பார்த்துட்டோம் திருநீர் வழிபாடை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு தாம்பாளத்தில் வந்து திருநீர் வச்சுக்கோங்க இந்த தாம்பாளத்தில் திருநீர் அபிஷேக திருநீராக இருந்தாலும் ரொம்ப விசேஷம்தான் பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக திருநீராக இருந்தாலும் ரொம்ப விசேஷம்தான் அந்த தாம்பாளத்தில் திருநீர் வச்சுட்டு ஒரு நட்சத்திரம் அந்த தாம்பாளத்தில் வரைஞ்சிட்டு அந்த நட்சத்திரத்தை வச்சு கையை தொட்டு ஓம் மகேஸ்வராய நமஹ பரமேஸ்வராய நமஹ நீலகண்டாய நமஹ மகேஸ்வராய நமஹ பரமேஸ்வராய நமஹ நீலகண்டாய நமஹ மகேஸ்வராய நமஹ பரமேஸ்வராய நமஹம் நீலகண்டாய நமஹன்னு சொல்லி 108 முறை அதை ஜெபிச்சுண்டு அதுக்கப்புறம் அந்த திருநீரை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு டெய்லி எடுத்து நெட்டியில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருநீருக்கு அவ்வளோ மகிமை உண்டு அதுவும் ஜெபிச்ச திருநீருக்கு அவ்வளோ மகிமை உண்டு நீங்கள் சின்ன வயசுலாம் பார்த்துட்டோம்னா மந்திரிச்சு விபூதி இடுறதை பார்த்துருப்போம் கந்தசஷ்டி படித்து விபூதி இடுறதை பார்த்துருப்போம் வயசானவா மந்திரிச்சு விபூதி இடுறதெல்லாம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் பயந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாகும் இல்லையா இன்றைக்கி திருநீற்றுடைய மகிமை அதாவது இந்த விபூதியினுடைய விசேஷ பலன்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த திருநீர் வைத்து கொள்வது அவ்வளோ மகிமையை கொடுக்கும் அதே மாதிரி திருநீர் என்ன பண்ணலான்னா இந்த வீட்டில் எனக்கு சரியில்லை வாஸ்து சரியில்லை இந்த வீடு எனக்கு என்னமோ ஒரு தோஷமாகவே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறவெல்லாம் அழகாக ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் அல்லது சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு துணியில் அழகாக விபூதியை போட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு அழகாக வீட்டினுடைய வாசலில் ஒன்று நடுவில் இல்லைனா வலது புறத்தில் நீங்கள் கட்டுவிட்டல்னா போதும் பரமேஸ்வருடைய பைரவருடைய அனுகிரகத்தில் எந்த விதமான குறைகளும் வராது பயந்த விஷயங்கள்லாம் போயிடும் அவ்வளவு மகிமையை கொண்டது இந்த விபூதின்னு சொல்லுவாள் அதே மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ தெரியல ஓமல் அடிச்சுட்டே இருக்குது எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நிம்மதி இல்லை வீட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துட்டுருக்கு இந்த இடத்துல முந்தினா அழகாக முடிவெடுப்போம் திருஷ்டி இருக்கிற மாதிரி இருந்தோன்னா லேசாக அந்த திருநீர் நம்ம ஜெபிச்ச திருநீர் இருக்குல்லையா ஜலத்தில் போட்டு தண்ணியில் போட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுவோம் சார் இதெல்லாம் என்ன சார் இது இதெல்லாம் உண்மையாகவே பலன் கொடுக்குமா சார் நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் பெரிய விஷயம் நம்ம நம்பிக்கை வச்சு உண்மையான அன்பை இறைவன்கிட்ட செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி நமக்கு உபகரணம் பண்ணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது எல்லா விஷயத்திலும் உழைப்பு அப்படிங்கிறது தேவை எல்லா விஷயத்துலையும் அந்த காரணம் அப்படிங்கிறது தேவை அது கூட சேர்ந்து பக்தியும் நமக்கு தேவை ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷர் மனசில் இருக்கிற கஷ்டம் என்ன பண்ணணும்னு தெரியல கவலையே படாதீங்க முருகப்பெருமான வேண்டுங்க நிச்சயம் எல்லா மாற்றங்களும் ஒரு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி